ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அபர்ணா மங்களேஸ்வரன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த விருப்பு ஓய்வு பெற்ற ஒரு அரசு மருத்துவமனை செவிலியர் ஒருவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குழந்தைகளை லட்சக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா விலை பேசி விற்பனை பண்ணியிருக்காங்க. இதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் வந்து புதன்கிழமை வெளியாகிருக்கு. இது தொடர்பாக காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த செவிலியர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் அவங்களோட கணவரும் வந்து வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் குழந்தைகளை வந்து திருடி பணத்துக்கு விற்பனை செய்கிற சம்பவங்கள் வந்து அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு லட்சக்கணக்கில் விலை பேசி பெண் ஒருவர் வந்து விற்பனை செய்கிறது போன்ற ஒரு வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து புதன்கிழமை இரவு வெளியாயிருக்கு. அதில் பேசுகிற அந்த பெண் வந்து தர்மபுரியை சேர்ந்த ஒருவர்கிட்ட மனசாட்சியின்படி குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தையாக இருந்தால் 2.70 லட்சமும் ஆண் குழந்தையாக இருந்தால் 4.15 லட்சம் வரப்போகும். அழகான குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை, ஆரோக்கியமான குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரு தரப்புக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைய பற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை வேணும் அப்படின்னா முன்னதாகவே சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் தொகையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலுக்கும் ஆதரவற்ற இல்லங்களுக்கும் தான் அவங்க கொடுக்குறத அந்த வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருக்காங்க. இந்த தொழிலில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக அவங்க இருக்கிறதாகவும், 10 வருஷம் வந்து பணி அதாவது அவங்க வேலையில் இருக்கும்போதேவும், அதே மாதிரி விருப்பு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் இந்த தொழிலை வந்து அவங்க செஞ்சுட்டு வர்றதாவும் அவங்க வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லியிருக்காங்க. சார் சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். அமுதாங்களா? ஆமாங்க சார். வணக்கம், நாங்க தர்மபுரியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். 15 நாள் ராசிபுரத்துல இருந்து ரிலேஷன் பேசியிருந்தாங்க உங்ககிட்ட. சரிங்க சார். பேபிக்கு அதுக்குள்ள வீட்டுல ஒரு கண்டனன்ஸ் ஆயிடுச்சுங்க. சரி, அதனால வர முடியாது. போன் போட்டு சொல்லிருக்கலாங்க சார். நேத்து தாங்க சார் அதை கொடுத்து விட்டாங்க சார். நீங்க ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணி இது ஆயிடுச்சுங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் போயிடுச்சு சார். சரிமா, திடீர்னு ரிலேஷன் இதாயிட்டனால நாங்க டக்குன்னு இது பண்ண முடியாம போயிட்டோம். சரி, அப்ப இப்பதான் முடிஞ்சதுங்கம்மா. சரிங்க சார். இப்ப உங்களுக்கு எது வேணும் சார்? பொண்ணு பையன் ரெண்டுல எது இருந்தாலும் சரிங்க. எது இருந்தாலும் ஓகேன்றாங்க சார். நீங்க எப்ப வரீங்க சார் என்னை பார்க்க? இல்ல, நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு? இல்ல, நீங்க அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ண வேண்டாம் சார். ஒரு அட்வான்ஸ் மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி வைங்க. இல்ல நீங்க இல்ல சார், எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. நான் ராசிபுரம் தான் நேட்டிவ். சரி சரி, வீட்டுக்கு வாங்க. முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆயிடலாம். ஆயிட்டா இப்ப நேத்து தான் கொண்டு போயிங்க சார். இப்பதான் இன்னும் பத்திரம் எழுதிட்டு இருக்காங்க திருச்சியில. அமௌண்ட் எவ்வளவுன்ட்டு எழுதி ஒரு கையெழுத்து கேட்டு. பெண் குழந்தை சார் 270 எடுத்துக்கிட்டாங்க. 270. ஒரு 10 நாள் 5 நாள்னா என்னை பார்த்து அட்வான்ஸ் குடுத்துட்டு போங்க. திடீர்னு கூப்பிடுவேன். நீங்க எப்பனாலும் கிளம்பி வாங்க, வீட்டுலதான் இருக்கேன். எது வந்தாலும் உங்களை கூப்பிட்டு தரேன். மீதி அமௌண்ட் கழிச்சது போக கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்து குழந்தை ஆரோக்கியமா இருந்தா போதுமா இல்ல அழகா தான் வேணுங்களா? இல்ல, கொஞ்சம் அழகாவும் நல்லாவும் இருந்தானா ஓகே. அமௌண்ட் பத்தி பிரச்சனை இல்ல. இல்ல இல்ல, அதான் நீங்க அழகா சூப்பரா எதிர்பார்க்கிற மாதிரி கொண்டு குண்டு குண்டு கொழு கொழுன்னு நான் எடுத்து தரேன். எவ்வளவு வரும்? நாங்க ரெடி பண்றது தான். இல்லைங்க சார், நீங்க வந்து ஃபீமேல் பேபின்னா ஃபீமேல் பேபியே எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்கு தகுந்த ரேட் வர ஒரு 15 முன்ன பின்ன ஆனாலும் சார் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன். நீங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் நான் எடுக்க போறப்ப பாதிக்கா சமைச்சிங்களா கூட நான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்தீங்களா, வீட்டை பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். புரியுதுங்களா? நீங்க அன்னைக்கே வரதாக அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள நாங்க வெளியே வாங்க, எனக்கு இன்னைக்கே கிடைச்சாலே வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. சரி சரி. இல்ல, ஒரு சின்ன நாளா வச்சிருந்தேன் சார், 3 நாளா வச்சிருந்தேன், வீட்டுலதான் வச்சிருந்தேன். அதுதான் தப்பு பண்ணிட்டோம். 3:30 சொல்லியிருந்தீங்களா? நான் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாவது டைம் வாங்கி இருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும். நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்க 3 மணிக்கு. அது வந்து சிம்பிளா உங்களுக்கு காசோட முடிஞ்சிருக்கும். அடுத்ததுல கலர்ஃபுல்லா வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட் தான் கேட்பாங்க சார். அவங்க கலரா இருந்தா அது, இது கருப்பா இருந்தா 2-3 பேர் கேட்பாங்க கருப்பா இருக்குன்னு எடுக்க அதை விட்டுருவாங்க. அதனால நான் உங்கள்ட்ட அந்த மாதிரி சொன்னேன். நீங்க வந்து ஒரு போன் பண்ணி உங்க நம்பர் இருந்தாலும் நான் பேசிப்பேன். ஒரு போன் பண்ணி அம்மா நான் அட்வான்ஸ் உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நேர்ல வர முடியல,
நான் வந்து பாக்கேன். அந்த அம்மாக்கெல்லாம் எங்க வீடெல்லாம் தெரியுங்க, எங்க வீட்டுக்காரே 25 வருஷமா அந்த அம்மாக்கு தெரியுங்க. ரொம்ப பழக்கம். நாங்களும் ட்ரஸ்டுக்கு இந்த மாதிரி பாப்பா எடுத்து கொடுத்தனா நான் முதல்ல போய் குழந்தைங்களுக்கு அனாதை விடுதிக்கு இந்த மாதிரிதான், இங்க என்ன காசு கொடுத்தாலும் அதுல ஒரு 1000-2000 போய் கொடுத்துருவேன், இல்லையா சிவன் கோயிலுக்கு போய் அன்னதானத்துக்கு கொடுத்துருவேன். இது வந்து ரொட்டீனா நான் செய்வேன். நான் வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் நானே வாங்கிட்டேன், என்ன 10 வருஷம் இருக்குங்க, எங்க வீட்டுக்கார் பேங்க்ல இருக்கனால நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி போவோம், ரொம்ப கஷ்டப்படுறேன், எடுத்து தரேன். நான் ஒரு 30 வருஷமா செய்யறேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆண்ட புண்ணியத்துல எனக்கு வந்தது கிடையாதுங்க. அதனால நான் அப்பா அம்மா பார்த்துதான் எடுப்பேன். நான் ஒரு சிக்னேச்சர் வாங்கிக்குவேன், கைக்கு வாங்கிட்டுதான் நான் வாங்கி தருவேன். அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிக்குவேன். டெல்லியில எல்லாம் கோர்ட் மூலியமா எல்லாம் போனோமா அது இப்போதைக்கு நம்ம எடுக்க முடியாதுங்க. அதனால இப்படி வாங்கிக்குவேன். ஆனா போற இடத்துல எந்த பக்கம் பக்கத்துல பிரச்சனை இருக்காதுங்களா? அவங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இல்லைங்க? உங்க வீட்டுல பக்கத்துல எல்லாம் பிரச்சனை இருக்காதுங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல பக்கத்துல இருக்கிறீங்க, திடீர்னு குழந்தை எடுத்துட்டு சொந்த வீடு அங்க இருக்கு, வாடகை தனியா இருக்காங்க, டைம் சரியில்லைன்னு, அதனால மறுபடியும் அங்க போய்க்கோங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சொந்த வீட்டுக்கு போயிருவீங்க, குழந்தைன்ற மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரர் தான் போலீஸ்க்கு போட்டு கொடுத்துறாங்க. அதனாலதான் கேக்குறேங்க. நீங்க கிளம்பி நீங்க உடனே வாங்க, சாயந்தரத்துக்குள்ள வாங்க, என்னை பாத்துக்கோங்க, இன்ட்ரடியூஸ் ஆயிக்கலாம். எடுக்கலாமா? போட்டோ வாட்ஸ்அப் போட்டோ எதுக்கு அனுப்பிச்சு விடுங்க, பேபி போட்டோ அனுப்பிச்சு விடுறேன். அனுப்பிச்சுட்டு நீங்க ஓகேனா எனக்கு அமௌண்ட் வேணும் முக்கியமா எடுத்து. நீங்க உடனே தர்மபுரியில இருந்து வர முடியுமா? இல்ல உடனே முடியாது. இல்லம்மா நானு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க, நாளைக்கு நானு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அமௌண்ட் போட்டு விட்டுறேன். இல்லங்க எனக்கு அப்படி அமௌண்ட் எல்லாம் போடலாம் வேண்டாங்க, எனக்கு அட்வான்ஸ் மட்டும் போடுங்க போதும். சரி ஓகே. இல்ல எவ்வளவு தெரிஞ்சிச்சுனா நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் கொஞ்சம் அரேஞ்ச்மென்ட் பண்ணி ஈஸியா இருக்கும். போட்டு விடுங்க போதும், எச் எல்லாம் வேண்டாங்க. அட்வான்ஸ்ங்களா? ஆமாங்க. சரி நம்ம எவ்வளவு தேவைப்படும் மீதி? அதாங்க எனக்கு இப்ப நீங்க போன் வைக்கிறீங்கன்னு வைங்கள, வச்ச உடனே ஃபீமேல் பேபி இருக்குதுன்னு போன் பண்ணா அதுக்கு தகுந்த ரேட்டு, கலரு, வெயிட் இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஃபீமேல் பேபின்னா 2.5 ல இருந்து பண்ணுங்க. சரிங்களா? 2.75 நல்லா அழகா 3 கிலோல இருந்தா 3 ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. நல்லா கிளீனா நல்லா கேட்டுக்குங்க. ஏன்னா நான் சொல்றதுதான், நாளைக்கு வந்து ஏமா நீங்க இப்படி சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாதுங்க. அதனால வந்து அதுதாங்க உண்மை. நல்லா 3 கிலோலா இருந்தா அந்த ரேட் தான் சொல்லுவாங்க. அது கம்மி தரவே மாட்டாங்க. நம்ம போன் வச்சோம்னா வேற இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சேரம் பேசினமா, அதுதான் உண்மைங்க. அதே மாதிரி நார்மலா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு 2.75 வாங்குவாங்க. நீங்க ஒரு 2.5 மேல கொஞ்சம் ரெடி பண்ணி நீங்க வச்சுக்குங்க. உங்களுக்குன்னு எது வாங்கிடும் பையனாதாங்க, அதை நான் சொல்றேன். பிளாக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு 3.5 ல இருந்து 3.75 முடிச்சு தரேன். ஆமா, பிளாக்கா இருந்தா நல்லா அழகா அமுல் பேபி மாதிரி இருந்ததுன்னா 4-4.5 அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அது எது வருதோ அப்படி பாத்துக்கலாம். நீங்க ஒரு அப்ராச்மெண்டா முடிச்சுக்கு வைங்க உங்க கையில. எம்மு கிடைச்சாலும் சரி, எப்பு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. நீங்க ஒரு பார்ட் அமௌண்ட் குடுத்தீங்களா, வீட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு கூட தம்பி வந்து வாங்கிட்டு போங்க, பாப்பா வந்தா பாப்பா வந்து வாங்கிட்டு போங்க. எங்க வீடு தனியா காட்டுல செப்பரேட்டா இருக்கு, எங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்ப நான் எங்க வந்து எப்படி வரணும்? காசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூப்பிடுங்க, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். காசிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்களா? ஆமாங்க. நீங்க அந்த ட்ரஸ்ட்ல சொன்னவங்க தானே மேடம்? அந்த தர்மபுரி தானுங்களா? அவங்கள்ட்ட நான் பத்திரத்துல கழிச்சு வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா நான் அதுல ஏமாத்தி திங்கவே முடியாது. எனக்கு அவங்க ஒரு 10 ரூபாய் தந்தாங்களா,
நீங்க ஒரு 10 ரூபாய் மனமுகந்த அம்மா நீங்க எங்களை வாழ வச்சீங்கன்னு குடுக்கறது மட்டும்தான் காசு. நான் வந்து இதுல எடுக்கவே முடியாதுங்க, அதுல முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த அம்மா பாத்து எடுக்க, ஏன்னா நான் இங்க பத்திரத்துல கையெழுத்து கேட்டா நான் அவங்கள்ட்ட வாங்கிதான் கொடுத்தாங்க பேரண்ட்ஸ்ட, புரியுதுங்களா? அதனால இதுதான் உண்மை. அதனால குறைச்சு பேசிட்டெல்லாம் அதே மாதிரி இப்பயும் சொல்றீங்க, அவங்க பேர்ல சர்டிபிகேட் பண்றதுன்னா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதுக்கு தனியா நீங்க 70,000 கொடுத்தா முனிசிபாலிட்டியில ஒரிஜினலா அப்பவே நெட்ல உங்க ரெண்டு பேர்த்துக்கு அவங்க யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறந்த மாதிரி 25 நாள் 30 நாளுக்குள்ள நான் பண்ணி கொடுத்துருவேன். ராசிபுரத்துல வேற ராசிபுரத்துல பண்ணி கொடுத்துருவேன். இங்க வந்து நீங்க பிரசவம் ஆன மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இப்ப எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆபரேஷன் ஆன மாதிரியோ எங்க வீட்டுல சிஸ்டரா இருந்து தங்கி டெலிவரி பார்த்துட்டு போன மாதிரியோ நாங்க சர்டிபிகேட் பண்ணி கொடுத்துருவோம். அதான் அதுக்கு 70 ரூபாய் இல்லாத பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் முனிசிபாலிட்டி ஆளுங்க அதெல்லாம் ஃப்ராட் பண்ணி தான் பண்றாங்க. ஏன்னா இப்ப நெட் இல்லைங்களா, ஆன்லைன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இதை வந்து அதெல்லாம் கம்பேர் பண்ண கூடாதுங்க. இது பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அவங்க பர்த் சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு செல்லாது, புரியுங்களா? உங்க உங்களுக்கு பிறந்த மாதிரி பண்ணணும்னா இவ்வளவு ஆகும். இது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கீங்க, ஒரு மாசம் ஆக போதுங்க அதனால முன்ன பின்ன ஆகும். அவங்க எல்லாம் மணியை வாங்கிட்டு ஆள் இல்லாதக்குள்ளதான் போட்டு தருவாங்க. உடனே நீங்க நெட்ல பாத்துக்கலாம், ஃபாரின் கூட குழந்தை கொண்டு போலாம். உங்க மிஸ்ஸுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுங்க சார் பேபி இல்லாத? 7 வருஷம் ஆயிடுச்சுங்க. 7 வருஷம் இங்கெல்லாம் நானு மெட்ராஸ்க்கெல்லாம் 10 வருஷம் 30 வருஷம் இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்துருக்கோங்க சார். எடுத்து கொடுத்தோடனே உங்களுக்கு கன்ஃபியூவா ஆயிருக்கிறாங்க நிறைய பேருங்க. நீங்க அப்படியே வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா அனுப்புறீங்களா? நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன் இப்ப அனுப்புங்க. ஹாய் குடுங்க. நான் வந்து வந்ததுன்னா உங்களுக்கு சொல்றேன், நீங்க பிடிச்சிருந்தா ஓகே பண்ணி கொடுங்க. சரி ஓகே நான் பண்ணிக்கலாம் சார். சார் சொல்லுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். அமுதாங்களா? ஆமாங்க சார். வணக்கம், நான் இங்க தருமபுரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். 15 நாள் மாதிரி ராஜபுரத்துல ரிலேஷன் பேசியிருந்தாங்க உங்ககிட்ட. சரிங்க சார். பேபிக்கு அதுக்குள்ள இங்க வீட்டுல ஒரு கண்டனன்ஸ் ஆயிடுச்சுங்க. ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு இல்ல நீங்க அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ண வேண்டாங்க சார். ஒரு அட்வான்ஸ் மாதிரி உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணி வைங்க. இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. நான் ராசிபுரம் தான் நேட்டிவ். சரி சரி வீட்டுக்கு வாங்க, முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆயிடலாம். ஆயிட்டா இப்ப நேத்துதான் கொண்டு போயிங்க சார். இப்பதான் இன்னும் பத்திரம் எழுதிட்டு இருக்காங்க திருச்சியில அமௌண்ட் எவ்வளவுன்ட்டு எழுதி ஒரு கையெழுத்து கேட்டு. பெண் குழந்தை சார் 270 எடுத்துக்கிட்டாங்க. 270 கருப்பா இருக்கனால கலரால இருந்தா 4 4 கால் இந்த மாதிரி.